Yeah. என்ன சமைக்க போகிறோன்னா வந்து கோழியோட ஈரல். ஸோ இது வந்து 1 kg நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, மஞ்சள் கல் உப்புறம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். பக்கத்தில் வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு அவங்க காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வெந்துட்டுருக்கு. ஸோ நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதுவும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈரலை போட போகிறோம். துணி எடுத்துக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஷேக்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் ஒரு கையில் கேமரா அண்ட் இன்னொரு கையில் செஞ்சிட்ருக்கேன். நல்லா இதை கீழேருந்து அடியிலேருந்து எடுத்துடலாம். கிண்டி அந்த ஈரல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் அந்த கல்லீரல் ஒன்று இருக்கும், இதோ காட்டுற பாருங்கள். இதோ இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இது நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதுதான் ஹோம்மேட் மசாலா. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே இருக்குது. இது நம்ம இப்போ குழம்புக்குள்ள ஆட் பண்ணிடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இதுக்கப்புறந்தான் வந்து மிளகாத்தூள் என்னென்ன மசாலாலாம் போடுமோ போடுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க போதே செமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரம் ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா, இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கல்லுப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும். இல்லைங்க, ஒரு கையில் கேமரா பிடிக்க முடியல. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, கலரும் மாறிச்சு பாருங்கள், ரெட் கலரில் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். கிலோ ஈரலுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். ஸோ தேங்காய் அரைச்சிருந்த அந்த தண்ணியிலே நீங்கள் கலக்கி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஒரு சொம்பு ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்ருங்க. வேகணும். இது ஆட்டுக்கறி மாதிரி ரொம்ப நல்லா வேக வைக்கணும் அப்படின்னா கிடையாது. நீங்கள் நார்மலாக சிக்கன் குக் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லா வெந்துடும் இது. ஸோ இது அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது, ஸ்மெல்லு செமையாக இருக்கிறது. பாருங்கள் செமையாக வெந்துருச்சு எல்லாமே. ஸோ ஃபைனல் டச், இப்போ இறக்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம். நான் இது ஆகட்டும், ஊற்றி வச்சு டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம எப்படி இருக்குன்னு.
ஓகே, இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக வேறு இருக்கு. இங்கே பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஸோ இது வந்து கல்லீரல் இல்லை. So